செல்போன் பயன்படுத்தல அதிகமானவர்கள் நம்மகிட்ட இருக்காங்கிறாங்க. ஆனால் அடிப்படை தரவுகள் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அதே நேரத்தில் இந்த புத்தகங்களை மின்னூலாக்குகிற பணி இப்போதான் நம்ம தொடங்கி இருக்கிறோம். அநேகமாக இன்னொரு 10 ஆண்டுகளில் தமிழில் இருக்கக்கூடிய பெருமளவு புத்தகங்கள் மின்னூலாக படிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நாம படிக்கும் போது எதையெல்லாம் புத்தகமாக்கணும், எதையெல்லாம் ஆவணப்படுத்தணும்னா, குறைந்தபட்சம் நாம் வசிக்கக்கூடிய இந்த சென்னையை பற்றி, சென்னையினுடைய ஆதாரமான வரலாற்றை பற்றி, இப்ப இன்னைக்கு நமக்கு தெரியும் இவ்வளவு நீர்நிலைகள் இருந்து காணாமல் போயிடுச்சு, இவ்வளவு நீர்நிலைகளோட பாதை மாறி இருக்குன்னா, இதை பற்றி ஆதாரமான தகவல்கள் புத்தகங்கள் கூட இதுவரைக்கும் காப்பாற்றப்படல, ஆவணப்படுத்தப்படவே இல்லை. எளிமையான கேள்வி, நான் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். அந்த பள்ளியில ஒரு மாணவர் எழுந்து என்ன கேட்டாரு, சார் சென்னையில மெரினா பீச் இருக்கு இல்லையா, இந்த மெரினா பீச்சுக்கு யார் சார் மெரினா பீச் பேர் வச்சாருன்னு கேட்டார். எவ்வளவு முறை மெரினா பீச்சுக்கு போயிருக்கிறோம், எவ்வளவு முறை அங்கேயே வந்து சுத்தி அழிஞ்சிருக்கோம், மெரினா பீச்சுக்கு யார் மெரினா பீச்சுன்னு பேர் வைத்தார்னு கேட்டான். நான் உடனே எனக்கு தெரியல, நான் பார்த்து சொன்னேன், நான் சென்னையை பத்தி படிச்சிருக்கேன், ஆனா நீங்க கேட்கிற கேள்வியை நான் படிச்சதில்லையே அப்படின்னு சொன்னேன். எனக்கு நீங்க மெயில் பண்ணணும் சார் சொன்னார். நான் உடனே வந்து என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக இந்த சென்னை நகரத்தை பத்தி ஆய்வு பண்ற 2-3 பேர் கேட்டேன். ஒரே நேரத்தில் 3 பேருமே சொன்னாங்க, படிச்சுங்க சார், ஆனா தெரியல. எங்க போய் தெரிஞ்சுக்கலாம்? திரும்பி தேடி கண்டுபிடித்து ஒரு புத்தகத்திலிருந்து அதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறோம். என்னன்னா, 1860 வரைக்கும் இதுக்கு மெரினா பீச்சுங்கிற பேர் இல்லை. மெரினா பீச் அப்படிங்கிறது எல்பின்ஸ்டவுன் அப்படிங்கிற சென்னையில் இருந்த கவர்னர் தான் அதுக்கு பேர் வைத்திருக்கிறார். அவர் தான் இதை வந்து மெரினா பீச் அப்படின்னு சொல்லி அவர் வந்த பின்னாடி அவர் வைத்த ஒரு பேர் தான். அது வரைக்கும் இந்த பீச்சுக்கு இந்த பேர் கிடையாது. எலியட் பீச் அப்படிங்கிறது அவரும் ஒரு பிரிட்டிஷ்காரர், அவரும் ஒரு அதிகாரியாக இருந்தவர், அவர் வைத்தது எலியட் பீச். சரி, எலியட் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நினைவு ஸ்தூபி மாதிரி ஒன்று இருக்கும் நடுவில் வந்து. நிறைய நேரங்களில் இப்போ அதை எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு மூத்திர பிறையாக ஒரு இருட்டரில் போய் எல்லாரும் கழிப்பறைக்கு பயன்படுத்துகிற ஒரு இடத்தை போல ஒரு பெரிய சரித்திர நினைவு தூணை ஒன்றை பயன்படுத்துகிறாங்க. அஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டச்சுக்காரன் ஒரு இங்கிலீஷ்கார குழந்தையை காப்பாற்றுவதற்காக போய் இறந்து போனதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நினைவிடம் அது. நமக்கு இந்த வரலாறு தெரியாது, வரலாற்றுடைய முக்கியத்துவம் தெரியாது, வாழ்விடத்தினுடைய வரலாறே தெரியாது. ஆனால் இதையெல்லாம் ஏன் ஒரு பள்ளியில குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்கு கூட நம்ம முன்படல அப்படின்னா, எளிமையான புத்தகங்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. முதல் புத்தகங்கள் இது போல சென்னைனா, சென்னையை பற்றி ஒரு முதல் புத்தகம் வேணும். இந்த புத்தகத்துல இந்த நகரத்தினுடைய வரலாறு, வீதிகளினுடைய வரலாறு, ஒரு ஏரியானா அந்த ஏரியாவுக்கு பேர் வந்ததனுடைய வரலாறு, இந்த நகரத்தில் எப்படி பழமை இருந்தது, எப்படி மாறி இருக்கிறது, என்னெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பள்ளியில் ஆரம்ப வயதிலேயே அவர்களுக்கு கற்றுத்தரணும். ஆனால் நாம் அதுக்கான முயற்சிகள் செய்ததில்லை. குறைந்தபட்சம் இது சம்பந்தமாக தமிழில் எழுதப்பட்ட புத்தகங்களையாவது நம்ம ஒன்று சேர்க்கலாமே. அசோகமித்திரன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் சென்னையை பற்றியே. சென்னை நகரம் ஒரு பார்வை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருந்தது, மேற்கு மாம்பழம் எப்படி இருந்தது, டி நகர் எப்படி இருந்தது, சைதாப்பேட்டை எப்படி இருந்ததுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மதராஸ் பட்டணம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நரசையா எழுதியிருக்கார். சென்னையினுடைய வரலாறையே அவர் எழுதுறார். முத்தையா வந்து சென்னையினுடைய ஒட்டுமொத்த இந்த 300 வருட வரலாற்றை முத்தையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இப்படி நமக்கு தமிழ்ல கிடைக்கவே எனக்கு தெரிந்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் சென்னையை பத்தி கிடைக்குது. ஆனால் அதை எல்லாவற்றையும் ஒரு சேர எடுத்துட்டு போய் இதுதான் சென்னை, இப்படிதான் இருந்தது, இதுதான் மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாம பரிமாறிக்கொள்ளாவிட்டால், அடிப்படையான விஷயங்களுக்கு கூட நாம யாராவது ஒருத்தரை கேட்க தெரியாதுன்னு சொல்ல, இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு பையன் நாளைக்கு உங்க வீட்டுல வந்து கேட்டான், பதில் தெரியலன்னா, நீங்கள் தெரியாததுன்னு சொல்றதுக்கு பதிலாக இதை கேட்கிற அந்த பையனை முட்டாள்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஏன்னா இருக்க போய் டிவி பாருன்னு அனுப்பிடுவோம். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அறிவை தெரிந்து கொள்வதை தடுக்கிறோம், விருத்தி பண்ண மாட்டேங்கிறோம். இதற்குத்தான் நண்பர்களே புத்தகங்கள் தேவை. படிங்க, படித்ததை பகிர்ந்து கொள்ளுங்க, பகிர்ந்து கொண்டதை மேலும் மேலும் பலருக்கும் கொண்டு போய் சேருங்க. இதை சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கதான் நான் நினைக்கிறேன்.